2023 எய்ம்ஸ் மதுரைக்கு வருமா என்பது சந்தேகம்தான் என தெரிவித்த மதுரை விருதுநகர் எம்பிக்கள் தென் மாவட்ட மக்களையும் எம்பிக்களையும் இணைத்து போராடப் போவதாக அறிவித்துள்ளனர். தென் மாவட்ட மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள தோப்பூர் பகுதியை மதுரை எம்பி சு வெங்கடேசன், விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் ஆகியோர் பார்வையிட்டனர். அதன்பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் இன்னும் துவங்காத நிலையில் நானும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினரும் பார்வையிட்டோம். 2023 மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என்று ஒன்றிய அரசின் அமைச்சரவை தெரிவித்துள்ளது. 2023-24 துவங்கப்பட உள்ள ஜம்மு காஷ்மீர், மங்களகிரி, பிவிக்குளம் ஆகிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் கடந்த ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மதுரையை பொறுத்தவரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மாணவர் சேர்க்கையும் நடைபெறவில்லை, கட்டுமான பணிகளும் இன்னும் நடைபெறவில்லை. எங்களுடைய முதல் கோரிக்கை, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் இந்த கல்வியாண்டுக்கான மருத்துவர் மாணவர் சேர்க்கையை துவங்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, உடனடியாக கட்டுமான பணிகளை துவங்கிவிட வேண்டும். ஜூலை மாதம் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கப்பட உள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன் மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பினை உடனடியாக ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும். அதேபோல் கட்டுமான பணிகளையும் துவங்கிட வேண்டும். இல்லையென்றால் மழைக்கால கூட்டத்தொடரில் பிரச்சனையினை கடுமையான விவாதத்திற்கு கொண்டு செல்வோம், டெல்லியிலும் அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதற்கு பதில் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதில் ஒற்றை சாளர முறையை வைத்து திட்டப்பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளாரே என கேட்டார். அதற்கு பதிலளித்த மாணிக் தாகூர் எம்பி, பிஜேபி அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஓராண்டில் முடித்து விடுவோம் என்பார்கள். ஆனால் எந்த திட்டத்தையும் அவர்கள் இவ்வாறு முடித்ததில்லை. எனவே எய்ம்ஸ் கட்டிட பணிகளை துவக்கியும் மருத்துவ மாணவர் சேர்க்கையை உடனடியாக சேர்க்க கோரியும் தென் மாவட்ட எம்பிகள் மற்றும் பொதுமக்களை இணைத்து போராட முடிவு செய்துள்ளோம், இவ்வாறு எம்பிக்கள் தெரிவித்தனர்.